Welcome நண்பர்களே வெல்கம் டு நர்முகை சேனல் நான் உங்கள் நர்மதா இன்னைக்கு பாலியோ டயட்ல டே 6 ஓட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பன்னீர் எக் புர்ஜி வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சமா பட்டர் போடுறேன் ஆனியன் சில்லி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா இஞ்சி வந்து நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் போடுறேன் உப்பு போடுறேன் இப்போ தக்காளி போடுறேன் தக்காளி வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் கருவேப்பிலை கிள்ளி போடுறேன் தக்காளி நல்லா வெந்துடுச்சு பன்னீரை வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன் அதை இப்போ இதல போடுறலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க யூஸ்வலாவே பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணா வெந்துடும் சீக்கிரத்துல இது இப்ப துருவி வேற போட்டிருக்கோம் சீக்கிரமாவே வெந்துடும் நிறைய பேர் இதுல வந்து தண்ணி ஊத்தி கூட வந்து வேக விடுவாங்க அப்படி பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க நான் தண்ணி ஊத்த போறதில்ல இப்படியேதான் ஃப்ரை பண்ண போறேன் தண்ணி ஊத்தி பண்ணா கொஞ்சம் நசநசன் ஆயிடும் அதனால பன்னீர் வெந்துடுச்சு இப்போ ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதை உடைச்சி ஊத்தலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பெப்பர் தூவுறேன் எக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கொத்தமல்லி இலைய நல்லா தூவிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இல்லை நம்மளோட பன்னீர் எக் புர்ஜி ரெடி ஸோ இதை நான் அப்படியே பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நம்மளோட பன்னீர் எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல எல்லோ க்ரீன் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பன்னீர் எக் புர்ஜி எப்படி இருந்தது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டே தெரியாது பன்னீரும் சாஃப்டாக ஆயிடும் அண்ட் எக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ண மாதிரி மறக்காதீங்க அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நான் இப்போ கிளம்புற நண்பர்களை நம்ம ஆஃப்டர்நூன் சந்திக்கலாம் பாய்